வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பொள்ளாச்சி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசுவாமி நிருபர்களை சந்தித்தார். ஆழியாறு அணையிலிருந்து ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு குடிநீர் திட்டம் செயல்படுத்த அரசு ஆணை வெளியிடப்பட்டது. விவசாயிகள் எதிர்ப்பு காரணமாக திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். ஆக எதிர்வர நாட்களில் இந்த பரமிக்கம் ஆவியார் பாசன திட்டத்தை ஒட்டத்திட்டம் பகுதிக்கு கொண்டு செல்வதற்குண்டான எந்த விதமான திட்டமும் இல்லை என்பதை உறுதிபட நான் இந்த தருணத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார். நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம லட்சக்கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமானம் வரும்னு சொன்னா எதை வேணாலும் பண்ணும் திமுக அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமா அமையப்போகுது. இப்படிப்பட்ட கட்சி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை 2026 தமிழ்நாட்டு மக்கள் எடுக்க போறாங்க. என்னுடைய விருப்பம், எங்கள் மாவட்ட தலைவர் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய விருப்பம், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி மக்களை பார்த்து வாக்கு கேட்கணும் தாமரைக்கு. இன்னும் எனக்கு விருப்பம் என்னென்னா, இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு நாடகம் நடத்தினார்ல, அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய பிரதமரே டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். கடவுள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். விருதுநகர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி திருமங்கலத்தில் பிரச்சாரம் செய்தார். பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது பண்ணாங்களா? திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2016 இங்க வந்தாரு, மதுரை கலந்தாரு, பக்கத்தில் தான் என்னது ஒரே கல்லு நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திரும்பி கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரியா? திரும்ப மோடி அவர்கள் 10 வரல புயல் அடிச்சுட்டு வந்தாரா? மிக்ஜாம் புயல் அடிச்சுட்டு வந்தாரா? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டோம். இது வந்து எட்டி பார்த்தாரா? நம்முடைய முதலமைச்சர் இழப்பீடு வேணும், 37,000 ரூபாய் இந்த இழப்பீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தரணும்னு கேட்டார். கொடுத்தாங்களா? என்ன சொன்னாரு ஒன்றிய நிதி அமைச்சர்? என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் தான் கேட்டார். நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய நிதி கொடுக்கலனாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தார். என்ன சொன்னாரு? நிதி கொடுங்க அப்படின்னாரு. ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டாங்க. உடனே நான் என்ன சொன்னேன்? நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது, நான் என்ன உங்க அப்பா ஓட்டு போட்டா கேட்டேன். கேட்டேன் எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டி இருக்கிற வரி பணத்தை தான் திருப்பி கேட்டேன். உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு பாடம். உதயநிதிக்கு மரியாதை கத்துக் கொடுங்க, மரியாதையா பேசணும் அப்படின்னு நான் அடுத்த நானே சொல்லிட்டேன். நான் மன்னிச்சிருக்கா? நான் மரியாதையாலே கேட்கிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய உங்க அப்பா ஓட்டு மதிப்புக்குரிய பணத்தை நான் கேட்கிறேன்னு நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கேட்ட நிதி இது வரைக்கும் 1 ரூபாவது கொடுத்தீங்களா? இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. வேலூர் மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தில் இரவு 2 காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தின. இரவு முழுவதும் கிராம மக்களும் பேரணாம்பட்டு வனத்துறையினரும் பட்டாசுகள் வெடித்து தீப்பந்தங்கள் ஏற்றி யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். யானைகள் மக்களையும் வனத்துறையினரையும் விரட்டியதால் அச்சமடைந்து ஓடினர். கிராமத்திற்குள் யானைகள் புகாதபடி அகழி வெட்டும்படி வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நிற்பாட்டு, நிற்பாட்டுப்பா, நிற்பாட்டுப்பா. நான்
நாங்க மூணு தலைமுறை எங்க பழிச்சுன்னு போறோம். ஏன வருது, சிறுத வருது, கரண்ட் இல்ல, லோடு இல்ல, எங்களுக்கு வழி இல்ல, எங்களுக்கு யாரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எந்த தலைவர் வந்தாலும் சரி, கார்டுல இருந்து பாரஸ்ல இருந்து எங்களுக்கு யாரும் எந்த சலுகை செய்யல. லைட்டு எங்களுக்கு இல்ல, சிறுத்த வருது, பாம்பு வருது, எல்லாமே வருது. நாங்க நைட் எல்லாம் முடிச்சுன்னு காவல் காக்குறோம். ஏதோ நாங்க பயிர் எடுத்துக்கிறோம், வந்து இது மாதிரி எல்லாம் தொல்லை பண்ணுது. இது நடவடிக்கை எடுக்கிறது நாங்க பொண்டாட்டில இருந்து புள்ளிங்கள்ல இருந்து எல்லாருமே எங்க வீட்டுக்காரங்கள்ல இருந்து எல்லாம் நாங்க தூங்காத மணி ஒரு மணி வரையும், ஒரு மணி பொழுது வெடியூர் வரையிலும் கூட நாங்க தூங்காத கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு பயிர் ஆச்சு, ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கூலி கொடுத்து வரநெல் வாங்கி டிராக்டர் வச்சு ஓட்டி எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. கேரள தமிழக எல்லைப் பகுதியாக உள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூர். இப்பகுதியில் தேர்தல் கண்காணிப்பு அலுவலர் கௌஷிக் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வினை மேற்கொண்டனர். அதில் ஒரு சில ஓட்டுச்சாவடி மையங்களில் மின்விளக்கு வசதிகள் இல்லாததுடன் வாக்காளர்களுக்கு போதிய கழிவறை வசதி மற்றும் தண்ணீர் வசதி இல்லாதது தெரியவந்தது. இவற்றை உடனடியாக சீரமைக்க அறிவுறுத்தினார். தொடர்ந்து எல்லையில் உள்ள நம்பியார் குன்னு மற்றும் பாட்டவயல் செக் போஸ்டுகளில் வாகன தணிக்கை மேற்கொண்டதுடன் போலீசார் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அதில் கேரளாவில் இருந்து பந்தலூர் பகுதிக்கு வந்த காரில் திமுக துண்டு பிரசுரங்கள், கவர்கள் மற்றும் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அலுவலர் டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். தேனி லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் டிடிவி தினகரன் ஜி கல்லுப்பட்டி பட்டாளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்தியாவின் பாதுகாப்புக்காகவும் இந்தியா உலக நாடுகளின் முன்னேறிய நாடாக உருவாவதற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக என்டிஏ கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம். அவங்க அப்பா மற்ற சைதுகான் மற்ற எங்கள் நிர்வாகிகள்லாம் இருந்தப்போ நான் வேன்லேருந்து இறங்கி அவர்கள்ட்ட விடைபெறப்ப, சார் நீங்கள் தான் தேனி தொகுதியில் போட்டிடுன்னு எனக்கு என்னை அவர்கள் அழைத்தார். இருந்தாலும் நான் சொன்னேன், நான் இந்த உண்மையாக சொல்கிறேன், நான் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தேன். என்னை நண்பர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் நமது தேனி தொகுதியை சேர்ந்தவர்கள் நான் போட்டியிடணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னப்போ கூட நம்ம மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன். அவர் அழைத்த பிறகு நான் யோசித்தேன், திரு ஓபிஎஸ் அவர்களுடன் பேசினேன், அதுபோல் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் என்னை நான் தேனியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். திரு ரவீந்திரநாத் அவர்கள் என்னை அழைத்த பிறகு நான் யோசித்தேன், திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் நீங்கள் போட்டியிடணும்னா எந்த தொகுதியில் சார் அவசியம், நான் போட்டியிட்டால் தேனியில் தான் போட்டியிடணும் சேர்மன் சொன்னேன். அதை அவர் புரிந்து கொண்டு நான் போட்டியிடுவதற்கு எனக்கு வழிவிட்டு அவர் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரும் வெற்றி பெறுவார். அங்கே எங்கள் கூட்டணி கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிடுவார்கள். கள்ளக்குறிச்சியில் இன்று திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள தியாகதுர்கம் அடுத்த கொட்டையூர் கிராமத்தில் 39 பேர் மினி டெம்போ வாகனத்தில் கள்ளக்குறிச்சிக்கு சென்றனர். புதுமாம்பட்டு சாலையில் வந்தபோது மினி டெம்போ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் வந்த அனைவரும் படுகாயமடைந்தனர். அவ்வழியாக வந்த கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் படுகாயமடைந்த 5 பேரை தனது காரில் ஏற்றி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பின்னால் வந்த கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுருவின் மகன் நமச்சிவாயும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த அனைவரையும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விபத்து குறித்து தியாகதுருகம் போலீசார் விசாரிக்கின்றனர். பாஜ கூட்டணி சார்பில் தென்காசி லோக்சபா தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார். தென்காசி வந்த அவருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டணி கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எனக்கு திமுக வீட்டுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து 5 கிலோ அரிசி தெரியுமா, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட 67 லட்சம் மக்கள் இது வரைக்கும் அனுபவிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 67 லட்சம் பேர் அரிசி வாங்கியிருக்காங்க.
இன்னும் நிறைய குடுக்கிறாங்க, நிறைய திட்டங்கள் இருக்குது, பணிகள் இருக்கு, அதனால அதெல்லாம் சொல்லி இப்போ ஓட்டம் போட்டு